ஜூன் 14, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தமிழ் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பாக்கலாம். மகாராஜா, இது ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் டிராமா பிலிம். நித்திலன் சாமிநாதன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பிலிம்ல விஜய் சேதுபதி, அனுரா கஷ்யப், மம்தா மோகன்தாஸ், நட்டி, பாரதி ராஜா, அபிராமி, மம்தா மோகன்தாஸ், சிங்கம்பொலி, அருள்தாஸ், முனிஷ்காந்த், வினோத் சாகர், பாய்ஸ் மணிகண்டன், கல்கி, சஞ்சன, நமிதாஸ் லீட்ரோல நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி மகாராஜா அப்படின்ற கேரக்டர்ல இந்த பிலிம்ல நடிச்சிருக்காரு. இவர் ஒரு பார்பர், அவர் வீட்டுல ஒரு திருட்டு போயிருது, அதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் இன்சைட் அவுட் 2, இது ஒரு அமெரிக்கன் அனிமேட்டட் கமிங் ஆஃப் ஏஜ் பிலிம். பிக்சார் அனிமேஷன் ஸ்டுடியோஸ் இந்த பிலிம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. 2015 ரிலீஸ் ஆன இன்சைட் அவுட் படத்தோட சீக்வல் தான் இந்த பிலிம். இந்த படத்தை கெல் சைமான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இப்போ இந்த செகண்ட் பார்ட்ல ரைலி பெரிய பொண்ணு ஆயிட்டா, புதிய நிறைய எமோஷன்ஸ் எல்லாமே வந்துருது, அதெல்லாம் அவளை டேக் ஓவர் பண்ண நினைக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு சொல்றது இந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்தை தமிழ்லயே டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பித்தளமாதி, இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் காமெடி பிலிம். இந்த படத்தை மணிகா வித்யா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம் உமாவதி ரம்யா, பாலசரவணன், தம்பி ராமையா, சம்ஸ்கிருதி சென்னாய், வினுதா லால், திவ்ய தர்ஷினி லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஜூன் 14, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். GRR, இது ஒரு காமெடி டிராமா பிலிம். ஜே ஆர் கிருஷ்ணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பிலிம்ல குஞ்சக போபன், சுராஜ், அனகா மருத்துரா, ஸ்ருது ராமச்சந்திரன், ராஜேஷ் மாதவன் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தவன் ஜூல இருக்கிற சிங்கத்தோட கூண்டுக்குள்ள போயிடுறான். அவனை காப்பாத்துறதுக்காக செக்யூரிட்டி கார்டு எல்லாம் ஃபுல்லா ஹெல்ப் பண்றப்போ இவங்க எப்படி வந்து வெளியில எடுக்கிறாங்க, ஏன் அதனால வந்து அவங்க தண்ணி அடிச்சுட்டு அதுக்குள்ள போனா அப்படின்றத ரொம்பவே காமெடியா சொல்லியிருப்பாங்க. இந்த பிலிமுக்கு டான் வின்சன் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. ஜெயேஷ் நாயர் சினிமோட்டோகிராஃபி பண்ணிருக்காங்க. விவேக் ஹர்ஷன் எடிட்டிங் பண்ணிருக்காரு. அடுத்தது டிஎன்ஏ, இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் மூவி. டி சுரேஷ் பாபு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பிலிம்ல ராய் லட்சுமி, அக்ஷர் சௌதன், அஜு வர்கேஷ், பாபு ஆண்டனி, ஹனா ரெஜி, ஸ்வாசிகா விஜய், ரெஞ்சி பெனிகர் லீட்ரோல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் ஷரத்தும் சுபம் சுக்லாவும் வந்து கம்போஸ் பண்ணிருக்காங்க. ரவிச்சந்திரன் சினிமோட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. ஜான் குட்டி எடிட்டிங் பண்ணிருக்காங்க. பென்சி ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. 14 ஜூன் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். மியூசிக் ஷாப் மூதி, இது தெலுங்கு லாங்குவேஜ் காமெடி டிராமா பிலிம். இந்த படத்தை சிவா பலடுகு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அஜய் கோஷ், சந்தினி சௌதாரி, அமானி, அமித் சர்மா, பானு சந்தர், தயானா திரெடி லீட்ரோல நடிச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து மியூசிக் மேல ரொம்ப ஆர்வம் இருக்கிற மூர்த்தி வந்து இப்ப ஒரு மியூசிக் ஷாப் நடத்திட்டு இருக்காரு. அதுல பெருசா வருமானம் இல்லாததுனால காசு சம்பாதிக்கிறதுக்காக டிஜே ஆக நினைக்கிறான். பயனாகுதுன்றதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்தது ஹரோம் ஹரா, இது த ரெவோல்ட். இது ஒரு கிரைம் ஆக்ஷன் டிராமா பிலிம். இந்த படம் 1980 நடக்கிற கதை. இது ஒரு நார்மல் பையன், அவனோட வேலையெல்லாம் இழந்ததுக்கு அப்புறமா இல்லீகல் வெப்பன் டீல்ஸ் பண்றான். பயனாகுதுன்றதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் நீ தரை நீ கதா, இது ஒரு மியூசிக்கல் காமெடி டிராமா பிலிம். அடுத்ததான் இந்திராணி எபிக் 1, தரா மிஸ்ஸஸ் கராம். இது ஒரு சைஃபை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. 21-22 AD உலகம் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது, அதனால இந்தியன் சூப்பர் ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ற இந்திராணின்றவ டைம் டிராவல் பண்ணி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்றா. பயனாகுதுன்றதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா எவம், இது ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா பிலிம். விக்ராபாத்னு ஒரு சின்ன ஊர்ல சௌமியன்ற போலீஸ் ஆஃபீஸர் பத்தின ஸ்டோரி தான் இந்த பிலிமோடது. ஜூன் 14, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். கோட்டை, இது ஒரு த்ரில்லர் டிராமா பிலிம். பரணேஸ்வர் குன்கால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம்ல தனஞ்சயா, மோக்ஷா குன்சல், தனுக்கா வெங்கடேஷ் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஊழல் நிறைஞ்ச இடத்துல கோட்டைன்ற ஒருத்தவன் அவனோட தங்கச்சி மேரேஜுக்காக நேர்மையான முறையில சம்பாதிக்க நினைக்கிறான். அப்போ டினா சவுக்கர் அப்படின்ற ஒரு கேங் லீடரோட ப்ராப்ளம் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் லவ்லி, இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் டிராமா பிலிம். சேட்டன் கேஷவ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம்ல வசிஷ்டா என் சிம்ஹா, ஸ்டெஃபி பட்டேல், ஆயுஷத் குமார், மாலவிகா வினேஷ் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஒரு அனாதியா பிறந்த ஒருத்தவன் வந்து பெருசான ஒரு கேங்ஸ்டர் ஆகிறான். அப்ப அவனுக்கு ஒரு லவ் வருது. அதுக்கப்புறம் என்னாகுது இந்த பிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் செஃப் சிதம்பரா, இது ஒரு த்ரில்லர் டிராமா பிலிம். சிதம்பரான்ற ஒரு செஃப் இருக்காரு, ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ல இருக்காரு. அப்ப அவருக்கு பணக்கார பொண்ணு ஒன்று வந்து ஹெல்ப் கேட்கறா. அந்த ஹெல்ப் பண்ணா காசு கிடைக்கும்னு அவர் வந்து ஹெல்ப் பண்றப்போ அவர் ஃபிளாட்ல ஒரு மர்டர் நடந்துருது. அதுக்கப்புறம் என்னாகுதுன்றது இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா சிவாமா யாரன் சென்னலா, இது ஒரு சோஷியல் காமெடி டிராமா பிலிம். சிவாமான ஒரு 40 வயசு லேடி, அவ சம்பாரிச்ச மொத்த காசையும் நெட்வொர்க் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறா. ஆனா அவன் நினைச்ச மாதிரி போகல. அதுக்கப்புறம் என்னாகுதுன்றது இந்த பிலிமோட ஸ்டோரி. 14 ஜூன் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். சண்டு சாம்பியன், இது ஹிந்தி லாங்குவேஜ் பயோகிராபிகல் ஸ்போர்ட்ஸ் டிராமா பிலிம். இந்த படத்தை கபீர் கான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம்ல கார்த்திக் ஆரியன், புவன் ஆரோரோ, யாஷ்பால் சர்மா, யாஷ்பால் யாதவ், அனிருத் தேவ், விஜய் ராஸ், பாலக் லால்வானி, பாக்யஸ்ரீ போஸ், அடோனிஸ் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. கார்த்திக் ஆரியன் முல்ட்ரி கான் பெட்கர் அப்படின்ற ரோல நடிச்சிருக்காரு இந்த படத்துல. இவர் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பாராலிம்பிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட். இவர் ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விம்மர், எப்படி வந்து கஷ்டப்பட்டு கோல்டு மெடல் வாங்கினாரு அப்படிங்கறது இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா மணிகர், இது ஒரு காமெடி டிராமா பிலிம். சஞ்சீவ் குமார் ராஜ்புட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம்ல பட்ரோல் இஸ்லாம், ரோஷினி ரஷ்டோகி, பன்கஷ் பெரி லீட்ரோல நடிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசில இருக்கிற ஒரு வளையல் வியாபாரி பத்தின ஸ்டோரி தான் இந்த பிலிமோடது. அடுத்ததா இன்சைட் அவுட் 2, இது ஒரு அமெரிக்கன் அனிமேட்டட் கமிங் ஆஃப் ஏஜ் பிலிம். பிக்சார் அனிமேஷன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. 2015 ரிலீஸ் ஆன இன்சைட் அவுட் படத்தோட சீக்வல் தான். இப்போ இந்த செகண்ட் படத்துல ரைலி வந்து பெரிய பொண்ணாயிட்டா, புதிய நிறைய எமோஷன்ஸ் வந்திருக்கு, அது எல்லாமே அவ்வளோ டேக் ஓவர் பண்ண நினைக்குது. அதுக்கப்புறம் என்னாகுதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. 14 ஜூன் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹாலிவுட் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம்.
இன்சைட் அவுட்டும். இது ஒரு அமெரிக்கன் அனிமேட்டட் கமிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம். பிக்சார் அனிமேஷன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. 2015 ரிலீஸ் ஆன இன்சைட் அவுட் படத்தோட சீக்வல் தான் இந்த ஃபிலிம். இந்த படத்தை கெல்சே மேன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த செகண்ட் பார்ட்ல ரைலி பெரிய பொண்ணு ஆயிட்டா, புது எமோஷன்ஸ் நிறைய வருது, அது எல்லாமே அவ்வளோ டேக் ஓவர் பண்ண நினைக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த செகண்ட் பார்ட் தமிழ், தெலுங்கு, ஹிந்திலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அடுத்தது அதை வாட்சஸ். இது ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிம். இஷானா நைட் ஷாம்லான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. இதே நேம்ல ஏஎம் ஷைன் எழுதி பப்ளிஷ் ஆன நாவல பேஸ் பண்ணி இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. இந்த படத்துல டகோட்டா ஃபானிங், ஜார்ஜனா கேம்பல், ஆல்வென் ஃபியோரி, ஆலிவர் ஃபினிகன் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. மினான்ற ஒரு அமெரிக்கன் பொண்ணு அயர்லாண்ட்ல இருக்கா. சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்க அம்மா இறந்திருப்பாங்க. அதே நினப்புல தான் இருந்துட்டு இருக்கிறா. இப்ப இவளோட பாஸ் ஒரு கிளியை போய் டெலிவரி பண்ண சொல்றாரு. அப்படி போறப்ப ஃபாரஸ்ட்ல கார் நின்றுது. இறங்கி சுத்தி பாக்குறப்ப திடீர்னு கார் காணாம போயிருது. ஒரு பங்கர் மட்டும் தான் அங்க இருக்கு. அங்க ஏதோ அமானுஷமா நடக்கிறதுனால அந்த பங்கருக்குள்ள போயிடுறா. அங்க சில பேரும் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.